السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. நான் புது புதுவானாரப்பட்டில இருந்து வந்திருக்கோம். என் பேர் கே முகமது அலிஷா காதிரி யூசுஃபி. சில்சிலா ஆலியா காதிரியா யூசுஃபியா தரிகாவுடைய கலிஃபா நான். நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, தர்காவுக்கு ஜியாரத்து நம்ம போறோம். அந்த ஜியாரத்துடைய நேரத்தில் அந்த தர்காவுடைய கபூரின் மேல பூ போட்டிருக்காங்க, துணி போத்திருக்காங்க. இந்த மாதிரி பூ போடுறது, துணி போற போத்துறது கூடுமா கூடாதா? அந்த தர்காவுடைய மசார் மேல கையை வச்சு நம்ம முத்தம் கொடுக்குறோம், இது முத்தம் கொடுக்கறது ஷிர்க்குன்னு சொல்றாங்க, பிதாத்துன்றாங்க, இது கூடுமா கூடாதா என்பதை விளக்கம் தரப்படி மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அருமை சகோதரர்களே, கபர்களுக்கு மேல நம்ம பூ போட்டோம்னு சொன்னா, நபிகள்நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் தான் செய்யறோம் அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எது செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராமல் நாம் செய்ய மாட்டோம். இப்ப பாருங்க, நபிகள்நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்துல அருமை தோழர்களோடு போறாங்க, ரெண்டு கபர்களை பார்க்கறாங்க. சொன்னாங்க நபிகள்நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த இரண்டு கபர்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். காரணத்தையும் சொன்னாங்க, ரெண்டு பேர்ல ஒரு ஆளு சிறுநீர் கழித்தா சரியாக சுத்தம் செய்ய மாட்டாரு, இன்னொருவர் வந்து மக்களுக்கு மத்தியில கோல் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, அதனாலதான் வேதனை செய்யப்பட்டாங்கன்னு சொல்லிவிட்டு தோழர்களுக்கு சொன்னாங்க, ஒரு ஈத்த மரத்தினுடைய மட்டையை எடுத்துக்கிட்டு வாங்க, கொண்டு வரப்படுது, ரெண்டாக பிளக்கிறாங்க, ஒவ்வொரு கபரிலையும் அதை ஊண்டிடுறாங்க. பின்பு சொன்னாங்க நபிகள்நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மட்டை ஈரமாக இருக்கிற வரைக்கும் இந்த கபருக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகிறது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அவன் அந்த மட்டை தசுபி செய்து நல்லா குரான சொல்லிட்டான், யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், வானம் பூமி இந்த ரெண்டிலும் உள்ள எல்லாமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன, திக்ர் செய்து கொண்டிருக்கின்றன. அந்த மட்டையும் கூட தஸ்பீஹ் செய்து அதனுடைய பரக்கத்தால வேதனை குறைக்கப்படுகிறது என்பதைத்தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இப்ப நம்ம பூ போடுறோம்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய கூற்று பிரகாரம் பூவும் தஸ்பீஹ் செய்து எல்லாமே தஸ்பீஹ் செய்து அவ தஸ்பீஹ் செய்யும் பொழுது அதனுடைய நன்மை கபருக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கிறது. அவர்கள் தீயவர்களாக இருந்தால் வேதனை குறைக்கப்படுது, நல்லவர்களாக இருந்தால் தரஜா கூட்டப்படுது. இப்ப வலிமார்களுடைய கபருலையும் போடுறோம், நபிமார்களுடைய கபருக்கையும் போடலாம் நம்ம சொல்றோம்னு கேட்டா, அந்த திக்ரு மூலம் தரஜா உயர்த்தப்படும். சாமானிய மனிதர்களாக இருந்தா அந்த திக்ரு மூலம் அவர்களுடைய பாவங்கள் குறைக்கப்படும், வேதனை குறைக்கப்படும். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி விட்டார்கள், அதனால தான் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோல நபிகள்நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரிலே சிவப்பு நிறம் கொண்ட போர்வை வைக்கப்பட்டது என்பதும் ஹதீஸிலே பதிவாயிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நபிகள்நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை சஹாபா பெருமக்கள் முத்தமிட்டு இருக்கிறார். அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு நபிகள்நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபரை முத்தமிடுறாங்க. மர்வான் பின்னுல் ஹக்கம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்குரிய அதிகாரி, அவர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் எப்படி பிரச்சனைக்குரியவராக இருந்தாரோ இஸ்லாமிய வரலாற்றில், பலருக்கு இடைஞ்சலும் இன்னலும் கொடுத்துக்கிட்டு அந்த லிஸ்ட்ல தான் மர்வான் பின்னுல் ஹக்கம் இருந்தார். அவர் சொன்னார், மாதா தசனாவோ என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு சொன்னாங்க, மர்வானே இன்னமா ஜேத்த ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்திருக்கிறேன், வலம் அஸ்ருல் ஹஜர கல்லை சந்திக்க வரவில்லை என்று சொன்னான். இது அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் உள்ளே இருக்கிறார்? இறைத்தூதர் அல்லவா, அதனால தான் முத்தமிடுகிறேன். இப்படி அடித்து சொன்ன உடனே அப்படி திரும்பி போயிட்டாரு மர்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பயின்ற ஒரு சஹாபி நபிகள்நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபரை முத்தமிடுறான்னு சொன்னா, மார்க்கத்திலே கூடும் என்பதால் தானே செய்யறாங்க, மார்க்கத்து கூடாது செய்வாங்களா? அப்ப இவங்க இப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு மார்க்கம் நன்றாக தெரிந்து விட்டது கூடாது என்றால், சஹாபா பெருமக்களுக்கு தெரியாத மார்க்கம் இவர்களுக்கு தெரிகிறது என்று வாதில வருகிறார்களா? நபிகள்நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால மண்டிகிட்டு பாடம் பயின்ற சஹாபிகளுக்கு இஸ்லாமிய பாடம் தெரியாது, எங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு என்று சொல்ல வருகிறார்களா இவர்கள்? அது மட்டும் இல்லைங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஷாமிலிருந்து வர்றாங்க, இன்றைக்கு சிரியா நாடு அங்கிருந்து வர்றாங்க நபிகள்நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்காக. அந்த கபரை கண்ட உடனே அந்த அன்பின் வெளிப்பாடாக தாங்கிக் கொள்ள முடியாம தங்களுடைய முகத்தை கபரிலே வைத்து அங்கும் இங்கும் புரட்டி புரட்டி எடுத்தார்கள். இப்னு அசாக் என்கிற ஹதீஸ் கிதாபுல பதிவு செஞ்சிருக்குது. இதுவெல்லாம் மார்க்கத்தில் கூடாதுன்னு சொன்னா பிலால் ரலியல்லாஹு செஞ்சிருப்பாங்களா? முத்தமிடுவதால் எப்படி சிறுக்காகும்? சில பேர் சொல்றது கபரு வணங்கிகள் அப்படிங்கிறது, முத்தமிட்டாலே வணங்கியா? ஒரு ஆள் குழந்தையை முத்தமிடுறாரு, அவரை பார்த்து இவர் குழந்தையை வணங்கி சொல்ல தயாரா? ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு போறாங்க, ஹஜ்ஜுல் ரசூலுக்கெல்லாம் முத்தமிடுறாங்க, இவர் வந்து கல் வணங்கி அவன் சொல்ல தயாரா? முத்தமிட்டாலே வணங்கும்னு சொன்னா ஹஜ்ஜுல் ரசூல் முத்தமிட்டாலும் அவர் வணங்கி ஆகிறாரு, கல் வணங்கி ஆகிறாரு?
முத்தமிடுவது கூடுமா கூடாதா? கூடும் நம்ம சொல்றோம், விரும்பினா செய்யட்டும் விரும்பினா செய்யாம இருக்கட்டும். மார்க்கத்திலே கூடும் என்று இருக்கிற செயலை கூடாது என்று சொல்வதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? அல்ல, குர்ஆன் சொல்லிட்டானே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா ஹல்லல்லாஹு லக்கும், இறைவன் உங்களுக்கு ஆகமாக்கியதை நீங்க ஹராமாக்காதீங்க என்று இறைவன் சொல்லியிருக்கும் பொழுது மார்க்கத்தில் எதுவெல்லாம் கூடுமோ அதெல்லாம் கூடாது கூடாது என்று சொல்வதற்கான அதிகாரத்தை இவர்கள் எப்படி பெற்றார்கள்? மதப மறுப்பாளர்கள். அதாவது மார்க்கத்திலே கூடும் என்பதை தான் அறிவிக்கிறது, ஆனா விரும்பினால் செய்யட்டு விரும்பினால் செய்யாம இருக்கு, அது வேறு விஷயம். ஏன் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு மதூன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான பிறகு அந்த மையத்தை முத்தமிட்டார்களே. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைந்த பின்னால அவர்களுடைய புனிதமான உடலை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முத்தமிட்டார்களே. மார்க்கத்திலே முத்தமிடுவது கூடாது என்றால் இவர்கள் எப்படி முத்தமிட்டு இருப்பார்கள்? அதனால் மார்க்கத்திலே இதுவெல்லாம் கூடும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் காட்டுகிறது. கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீஸ்களை பார்க்கவில்லை. அது மட்டுமல்ல, இப்னு தைமியாவுடைய கொள்கை பின்பற்றுவதால் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கூடும் என்று சொல்ல காரணம், நாம் தனி நபர்களை பின்பற்றுவதில்லை, குர்ஆனை பின்பற்றோம், ஹதீஸ் பின்பற்றோம், அதனால் நம்ம கூடும் என்று சொல்கிறோம்.